ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ருட்டின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகாக தான் இருக்கும். தீபாவளிக்கு வேண்டிய ஷாப்பிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி அதுவும் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக குக்கரில் குயிக்காக பண்ணிடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கப்பவே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக இப்போ வந்து லைட்டாக உப்பும் போட்டிருக்கேன். ஸோ வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கொடமிளகா, கேரட் தான் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ காய் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அந்த காயிலே உப்பு சாரணும் அப்படிங்கிறக்காக உப்பு போட்டிருக்கேன். இது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா பொடி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ரொம்பலாம் போடல, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருப்பேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. காய் வதங்குறப்பவே லைட்டாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது ரெண்டு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதே இது நீங்கள் ஓப்பன் பாட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டியிருக்கும். இது குக்கரில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி விட்டோம்னா போதும். இப்போ வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதில் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சாறு நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப நேரம் விட்டோம்னாலும் அடி பிடிச்சிரும், விசில் வரணுங்கிறது கூட இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டீமில் வெந்தால் போதும். ஸோ குக்கர் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டீம் வெளியேறினதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, வெறும் ஆனியன் ரைத்தா இருந்தால் கூட போதும். ஏன்னா இது பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தயிர் வெங்காயம் தான் இப்போ சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தீபாவளி ஷாப்பிங்க்கு ரெடி ஆகணும். அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலியாக ஷாப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். தீபாவளி ஷாப்பிங் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கேயே நாங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தோம், கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகே, கோயம்புத்தூரே போய் மொத்தமாக எல்லாருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிற வழியிலையும் ஷாப்லேயே முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இருந்தாலும் ஷாப்புக்குள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் தீபாவளி அன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன வீடியோ இல்லைன்னா லைவ் வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், முடியுமான்னு தெரியல. ஸோ கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதனால் நல்லா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிளம்பி போகலாம், வாங்க. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயம்புத்தூர் கடைவீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், அங்கெல்லாம் போகவே முடியாது, அந்தளவு கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நாங்கள் மாலுக்கே வந்துட்டோம், ப்ரூபீல்ஸ் மால் தான் வந்தோம். இங்கே என்ன ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு கடையில் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு கடையில் தேடி பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஷாப்புக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஈஸியாக எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து மேக்ஸ் தான். மேக்ஸில் எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸு லைஃப் ஸ்டைலில் பார்க்கலாம்னு நினச்சோம். ட்ரெண்ட்ஸில் வந்து இந்த ஒரு டாப் எடுத்தேன், இது வந்து பியூர் காட்டன் தான், ரொம்ப கேஷுவலாக சிம்பிளான ஒரு குர்தா தான். கொஞ்சம் எத்னிக் வேர் மாதிரி தேடினேன், கிடைக்கல. சரி ஓகேன்ட்டு இந்த ஒரு டாப் மட்டும் ட்ரெண்ட்ஸில் எடுத்தேன். லாஸ்ட்டாக ஹோம் சென்டரில் வந்து டீ கப்ஸு சர்விங் ட்ரேஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அங்கேயும் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி இந்த லாக்டவுன் அப்படிங்கிறனால புதுசாக ஸ்டாக் எதுவுமே இறக்கலை போல இருக்கு, அதனால் சும்மா மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்து அப்படியே ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி இருக்கும், அப்போ தான் நாங்கள் வெளியிலே வர்றோம். அவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஏன்னா வந்ததே லேட் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் தான் அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ வர்றதுக்கே லேட் அப்படிங்கிறனால கிளம்பும் போது 10 மணி இருக்கும். இனிமேல் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபேமிலி ஷாப்பிங் முடிச்சாச்சு ஒரு வழியாக, ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து மித்துக்கு வாங்கினது, பிரத்திக்கு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு அதில் இருக்குது. அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் வந்து மேக்ஸ்லேயே எடுத்துட்டோம், ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் மேக்ஸில், ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு, அதனால் எடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பசங்க ரெண்டு பேருக்குமே பர்த்டேக்கு எடுத்தது தான், அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக ரஃப் யூஸ்க்கும் போடுற மாதிரி எடுத்திருக்கோம். மேக்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் எப்பவுமே ரீசனபிளாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஒன்றும் மேக்ஸில் செட் ஆகலை. நானும் ட்ரையல் பார்த்தேன், சைஸ் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, என்னோடய சைஸ்க்கு குர்தாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் மேக்ஸில் எடுக்கலை. டிஷர்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களுக்கு வந்து, அதுவும் மெயினாக மித்துக்கு வந்து டிஷர்ட் நிறைய இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்ற நேரங்களில் கம்பேர் பண்ணும்போது. முதல்ல வந்து அடிக்கடி போவோம் மேக்ஸுக்கு போவோம், அப்போல்லாம் ஆஃபர் நிறைய போட்டிருப்பாங்க, அதாவது பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்கும். இந்த டைம் ஆஃபர் கம்மியாக இருந்துச்சு, ட்ரெஸ்க்கு ஆஃபர் கம்மியாக கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4000 பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தர்றாங்க. இது வந்து ஒரு கிராக்கரி செட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி. இது வந்து ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, எப்படின்னா இப்போ 4000 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் கிராக்கரி செட்க்கு ஒரு 200 நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம், மிக்ஸிக்கு வந்து 600 பே பண்ணால் மிக்ஸி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. நான் வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதாவது கிஃப்ட் வேண்டாம்னு நினச்சோம்னா நம்ம டோட்டல் அமௌண்ட்லேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் டோட்டல் அமௌண்ட் கம்மியாகாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு இது வாங்கிட்டோம், 200 இது ஒர்த்து தான். செராமிக் செட் வந்து 200 எங்கேயுமே கிடைக்காது, அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்க்கு அதிகமாக தேவைப்படுது, அதனாலே நான் வந்து சரி ஓகேன்னு இதுவும் வாங்கிட்டேன். மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா 4000 கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மிக்ஸியும் தருவாங்க, ஆனால் இதுவுமே வந்து நம்ம 600 பே பண்ணணும். ஸோ 600 இதுவும் ஒர்த்து தான் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. பாட்டி வந்து மிக்ஸி வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துடலாம். நான் வந்து காமிச்சேன் இல்லைங்களா வீடியோவில், ட்ரெண்ட்ஸில் எடுத்த குர்தா இதுதான், நல்ல பிரைட்டான ரெட் கலர் தான். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், திக்கான ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே காட்டன்லேயே வந்து ரொம்ப லேஸாகவும் இல்லை, நல்லாயிருக்கு இந்த மெட்டீரியல், நம்ம கேஷுவலாக எப்போனா வேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெட்டீரியலில் நான் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு குர்தா எடுத்திருந்தேன், அதுவும் வந்து இந்த மாதிரி சைனீஸ் கலர் தான். அதை நான் வந்து ரஃப் அடி அடித்தேன், இன்னுமுமே அது அப்படியே இருக்குன்னு தான் சொல்லணும், ரொம்ப பிடிச்ச குர்தா. ஸோ அதே மாதிரி இதுவும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இதுவும் என்னோடய ஃபேவரட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்னிக் வேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயும் எனக்கு செட் ஆகலை. சரி ஓகேன்ட்டு லைஃப் ஸ்டைலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தேன். இது வந்து ஒரு செட்டு தான், அனார்கலி டாப் மாதிரி வருது, அனார்கலின்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் குர்தா மாதிரி இருக்குது, நல்ல ஒரு டார்க் ப்ளூ சில்க் மெட்டீரியல். இது ஃப்ரண்ட்டில் வந்து நெக்குக்கு மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் வரும், இது வந்து நான் ஹேங்கரில் மாட்டிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா, துப்பட்டா தான் ரொம்ப அழகாக இருக்கும், டாப் மட்டும் போட்டு விட்டோம்னு நல்லா இருக்காது. இதோட துப்பட்டா வந்து ஒன் சைடு போடும்போது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் வந்து ட்ரையல் பார்க்கும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த பேண்ட்டு சொல்லிடணும், இப்போ வர மாடல் எல்லாமே இந்த ஆங்கிள் லென்த் பேண்ட்டு தான் வருது,
கொஞ்சம் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது இந்த பேண்ட்டு, ஆங்கிள் லென்த் தான் வரும். மேக்ஸிமம் எல்லா சல்வார் சூட்லேயும் இந்த மாதிரி தான் பேண்ட் வருது. ஸோ இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறனால நினைக்கிறேன். அடுத்ததாக பிபா பிராண்ட்லேருந்து ஒரு குர்த்தா தான், நல்ல லாங் குர்த்தா, லென்த்தியாக நான் ஃப்ளோர் லென்த்துக்கு இருந்தது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் தான், ஆனால் கேமராக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியுது. நேரில் பார்க்குறப்ப நல்ல டார்க் மெரூன். பிபா பிராண்ட்லேருந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது வந்து பியூர் காட்டன், போடுறதுக்கே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்ல ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்குது. பார்க்குறப்ப இருந்ததை விட இது போடும்போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து டாப் மட்டும்தான், இதுக்கு பேண்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக பேண்ட் எடுக்கணும். இதுவுமே நான் ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இதான் அந்த செராமிக் செட்டு, எல்லாமே நாலு நாலு பீஸ் இருக்குது. இது மட்டும் ஒரு பீஸ் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய பவுல். அதுக்கப்புறம் இது ஒரு சைஸு, இதை விட சின்ன சைஸில் இந்த பவுல் இருக்குது. இதுவும் நாலு பீஸ் தான், பிளேட்டும் நாலு பீஸ் தான். இப்போ ஒரு பவுல் மட்டும் எடுத்துட்டேன். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நான் கூட யோசித்தேன் கிஃப்ட்னு வரும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக கம்மியாக இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு, பட் அந்த மாதிரிலாம் இல்லை. 200 ரூபாய்க்கு இது வர்த்து தான். அதுவும் இல்லாமல் வீடியோஸில் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு இந்த மாதிரி பவுல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக. இப்போ மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3 ஜார் வருது. பிராண்ட் என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா கென்ஸ்டார் பிராண்டு தான். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறது கூட போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். 600 ரூபாய் வாங்கியிருக்காங்க இதுக்கு. இருந்தாலும் ஓகே தான் பாருங்கள், 3 ஜார் இருக்குது. மிக்ஸியும் பார்க்க நல்லாயிருக்கு, பட் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இருந்தாலும் கென்ஸ்டாருங்கிறது நல்ல பிராண்டு தான், கண்டிப்பாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அப்படியே கலச்சி போட்டு வச்சுருக்கேன். தீபாவளி பர்ச்சேஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தீபாவளியை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.